அப்படின்னா வந்து நம்ம எந்த பர்பஸ்க்காக கிளீன் பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ரியாக்ஷன்லாம் ஃபேஸில் நடக்குது. எனக்கு வந்து பெருசாக ஸ்கின்னுக்கு செட் ஆகலை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வ்ளாக் வந்து நான் லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவோட ஒரு கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லுவேன். ஆமாங்க, ஸோ கரெக்டாக வந்து கோவிலேருந்து வீட்டுக்கு வரும்போது வந்து கரெக்டாக அந்த கார்டன் வந்து நர்சரி கார்டன் வந்து பார்த்தோம். ஆக்சுவலாக இது வந்து எங்கள் வீட்டுக்கும் பக்கத்தில் கிட்ட ஜஸ்ட் ஒரு 5 minutes தான். ஸோ அங்கே தான் இருக்குது, எப்போவுமே பார்ப்பேன், உள்ளே போய் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் வந்து மண் வேறு, இங்கே மண் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குங்க. சில நேரம் கொஞ்சம் சாயில் வாங்கலாம் அப்படின்றதுக்காக உள்ளே வந்தால் அவ்வளோ செடிஸ் இருந்தது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க. என்னென்னவோ புதுசு புதுசாக பார்த்தீங்கன்னா நிறைய இருந்தது, இண்டோர் பிளான்ஸ் அப்புறம் வெளியில் வைக்கிற மாதிரி அவ்வளோ அழகழகாக இருந்தது. ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அந்த மரம் மாதிரி இருக்கிறதுலாம் கூட இருந்தது. ஸோ நம்ம வைக்கிற மாதிரி ஏதாவது செடி மாட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இண்டோர் பிளான்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். செம்பாத்தி, கருவேப்பிள்ளை, ஸோ இந்த மர மாதிரி இருக்கிறதுலாம் கூட இருந்தது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி குட்டி செடியை தான் பார்த்துருப்போம். இவ்வளோ பெருசுலாம் வந்து பார்க்குறதுக்கு என்னது, இவ்வளோ பெருசாக இருக்குது, தனியாக வந்து தொட்டிலெலாம் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு அவ்வளோ செடிஸ் இருந்ததுங்க. ஆக்சுவலாக உள்ளே வரும்போது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஆக்சுவலாக இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, உள்ளே போய் டைம் போனதே தெரியல. ஏன்னா இன்னும் கொஞ்சம் வந்து மார்னிங் டைமில் வந்திருந்தால் இன்னும் பளிச்சுன்னு இருந்திருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக கடைக்கடனை வந்து இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக உள்ளே வந்து இன்னும் போய் எடுக்க முடியல, ஏன்னா அவ்வளோ பெரிய இடம், அவங்க அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பிளான்ஸ்லாம் போய் பாருங்கள், இந்த நர்சரி கார்டன் அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இது வந்து நேச்சுரல்ஸ் கிட்ட, அதுக்கு ஆப்போசிட் கொஞ்சம் நீங்கள் போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் வரும், எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக தான் கரெக்டான இடம். ஸோ இண்டோர் பிளான்ட்ஸ்லாம் நான் ஃப்ளிப்கார்ட்டில் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதனால் வந்து நான் எக்ஸஸாக எடுக்கலை. ஸோ நமக்கு இப்போ வைக்கிற மாதிரி செடிஸ் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அந்த கார்னர் ஷெல்ஃபெலாம் வந்து எம்டியாக இருக்குது, இதுக்கு மேலே பிரணவ் வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அதனால் வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து வீட்டில் நிறைய வந்து பிளான்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா வந்துட்ருக்கோம். இது வந்து கத்திரிக்காய் செடி, நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, வேணுன்றதை எடுத்தாச்சு. ஸோ பூலாம் பார்த்தீங்கன்னா பூச்செடிலாம் வாங்கலை, ஃபஸ்ட்டு வந்து வச்சு பார்க்கலாம் அந்த இடம் வந்து சன்லைட்லாம் வருதா, கம்ஃபர்டபுளாக இருக்கா எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நிறையா வாங்கிக்கலாம். ஏன்னா வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வேணுன்றதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்டடாக கொஞ்சம் மட்டும் வாங்கிட்டு இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேணுன்றதை மட்டும் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். என்னென்ன செடி பார்த்தீங்கன்னா ஒரு செலக்டடாக ஒரு 5 வாங்கியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். கத்திரிக்காய் வாங்கினேன், அண்ட் வந்து கருவேப்பிலை, சம்திங் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு 5 செடி கத்தாழை வாங்கினேன். ஸோ ரொம்ப ரொம்ப மெயின் பார்த்தீங்கன்னா பியூட்டி டிப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ கத்தாழை வாங்கினேன், இந்த மாதிரி செலக்டாக 5 வாங்கினேன். பேலன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளே வந்து ரெடி பண்ணலாம். கொத்தமல்லிலாம் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக நம்மளே வந்து சீட்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி பண்ணலாம். அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி வந்து க்ரோ பேக் இருக்குங்க. எக்ஸ்ட்ராவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீஷோவில் வந்து நான் ஆர்டர் போட்டிருக்கேன், அந்த பாக்ஸ் மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த தொட்டிலாம் போட்டிருக்கேன். பேலன்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் ஐட்டம் வேஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதையே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கும் அந்த பொருள் வச்சு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த செடி மண்ணும் பார்த்தீங்கன்னா சாயில் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஒரு 1 மூட்டை அளவுக்கு வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ என்ன செடி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முடிச்சுட்டு ஒரு சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி வந்து பார்க்க போகிறோம், அம்மாவோட ஸ்பெஷல் டின்னர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ வந்து பரங்கிக்காய் தோசை வந்து ரெடி பண்ண போகிறோம். ஜஸ்ட் நான் அப்படியே வந்து பரங்கிக்காய் போட்டு அரைச்சி அந்த மாதிரி சாப்பிடுறேன். கரெக்டாக வந்து அதுக்கான என்னென்ன மெஷர்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா கிளியராக மெஷர்மெண்ட் வந்து சொல்கிறேன். ஸோ அம்மா வந்து ரெடி பண்ண போகிறாங்க. பரங்கிக்காய் நிறைய பசங்களுக்கு பிடிக்காதுங்க, ஸோ இந்த மாதிரி தோசையை ரெடி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் ஆசையாக சாப்பிடுவாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முடிச்சுட்டு ஸோ நிறைய சப்ஸ்கிரைபருக்கு கீழே கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அக்கா எனக்கு வந்து கொஞ்சம் இந்த மேக்கப் ரிமூவல் ஏதாவது சொல்லுங்கள், அதுமாதிரி ஹோம்மேடாக பண்ணுற மாதிரி மேக்கப் ரிமூவல் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா ஹெவியாக போட்டிருக்கேன், எனக்கு அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிம்பிள்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு அந்த ஸ்டிக் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணேன், அப்ளை பண்ணியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அப்படியே ஸ்கின் டைப்லாம் அப்படியே மாற ஆரம்பிக்குது. எனக்கு கொஞ்சம் கூட ஒத்துக்காதுங்க அந்த ஃபவுண்டேஷனை, ரொம்ப பார்த்து பார்த்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு வேறு வழி இல்லையேன் போட்டேன் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. ஸோ வந்து மேக்கப் ரிமூவல் வந்து பண்ண போகிறோம். ஸோ எப்படி ரிமூவ் பண்ண போகிறோம் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சரி ஓகே, இப்போ என்ன நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஓகே இங்கே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் நான் வாங்கினேன். செலக்டடாக வந்து ரொம்ப தேவையானது மட்டும்தான் வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வச்சு பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து நான் ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து வெயிலெலாம் எப்படி வருது, செடி எப்படி வளருது, மண் செட் ஆகுது எல்லாம் பார்த்துட்டு நம்ம அதுக்கு அடுத்தடுத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி செடி, இது வந்து கத்திரிக்காய் செடிங்க, எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ கத்திரிக்காய் செடி வந்து வாங்கினேன், அது ஒன்று இருக்குது. அண்ட் வந்து ஆலோவேரா, ஸோ எல்லா வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு செடி பார்த்தீங்கன்னா ஆலோவேரா தான். இது வந்து மிளகாய் செடி ஒன்று வாங்கினேன். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை செடி இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் வாங்கினேன். கருவேப்பிலை வந்து கடவுளையும் நல்லா வளர்ந்தா சூப்பராக இருக்கும், ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டப்படுறது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலைக்காக தான் இருக்கும். அதனால் அதையும் வாங்கியாச்சு. இது வைக்கிறதுக்கான திங்க்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்கிட்ட கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த க்ரோ பேக்லாம் உங்களுக்கு காட்டிட்டு நினைக்கிறேன், இன்னும் சின்ன சின்னதாலாம் இருந்ததுங்க, ஏன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த தொட்டிலாம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். நம்ம அழகாக ஓரளவுக்கு மீடியம் சைஸில் யூஸ் பண்ணுற மாதிரி, ஏன்னா இவ்வளோ பெரிய பேக்லலாம் வந்து மண்ணு கொட்டினா வேலைக்காகாது, ஒரு மூட்டைலாம் போகாது. ஸோ வந்து நான் சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருக்கேன், அதெல்லாம் வந்து இனிமேல் தான் வரும். ஃப்ளிப்கார்ட்லேருந்து நான் வந்தால் உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீம் கேக் இந்த மாதிரி நிறைய ஒரு செட்டு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் வ்ளாக் வந்து போட்டிருப்பேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ரொம்ப தேவைப்பட ஆரம்பிக்கும். இந்த க்ரோ பேக் வந்து ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஸோ எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது, இன்னும் சின்னதாக பெருசாக எதில் வேணாலும் வாங்கிக்கலாம். அண்ட் வந்து இது எனக்கு ஆன்லைனில் தான் எனக்கு ஆர்டர் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. ஆக்சுவலி வந்து ஒரு ரிவ்யூ தான், அதோட லிங்க் வேணால் யாருக்காவது வேணும் இந்த எக்ஸ்ட்ரா பொருள் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில்லி சப்பாத்தி டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும், நான் ரெடி பண்ணி அந்த பிளாகில் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த சில்லி சப்பாத்தியும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ பரங்கிக்காய் தோசைக்கு மாவு பார்த்தீங்கன்னா நைட்டே ஊற போட்டு காலையில் கிளம்புறதுக்கு முன்னாடி அரைச்சி வச்சுட்டு தான் வந்து கிளம்பணும். ஸோ என்னென்ன அளவு ஊற போட்டிருக்கோம் அப்படின்றத நான் வந்து அந்த கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை தான் உங்கள்கிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பரங்கிக்காய் வழக்கம் போல் வந்து தோல் சீவி நம்ம வந்து துருவணும். ஸோ அரிசிலாம் வந்து எடுத்துக்கலாம். அளவு பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி வந்து ஒரு டம்ளர், ஆக்சுவலி அது இட்லி அரிசி. உங்கள்கிட்ட புழுங்கல் அரிசி இட்லி அரிசிக்கு பதிலாக நீங்கள் வந்து நார்மல் அரிசி யூஸ் பண்ணுறதா கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு டம்ளர் வந்து புழுங்கல் அரிசி அண்ட் ஒரு டம்ளர் பச்சை அரிசி. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். இதோட வந்து உளுந்தோட அளவு பார்த்தீங்கன்னா நான் வந்து அரை டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்க்குறேன், ஏன்னா வந்து நம்ம பரங்கிக்காயை அரைக்க அரைக்க பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஆரம்பிச்சிடும், அதனால் கரெக்டாக அரை டம்ளர் வந்து உளுந்து இதான் வந்து அளவு எடுத்திருக்காங்க. ரெண்டு டம்ளர் அரிசி அரை டம்ளர் வந்து உளுந்து அப்படின்ற மாதிரி. ஓகே, இதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் வந்து இப்போ அரைக்க போகிறோம். பரங்கிக்காயும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தோல்லாம் எடுத்துட்டு உள்ள இருக்கிற சீடெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம், ஏன்னா நீங்கள் கிரைண்டரில் போடும்போது வந்து நீங்கள் பீஸ் பீஸாக போட்டிங்கன்னா அது அரையாது. ஸோ இந்த மாதிரி துருவி போட்டிங்க அப்படின்னா சட்டு நல்லா மசிஞ்சிரும், அதனால் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். எவ்வளோ எல்லோ கலரில் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி உளுந்தெல்லாம் நல்லா ஊறிடுச்சு, இப்போ நம்ம கிரைண்டரில் வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைக்க போகிறோம். ஸோ மார்னிங்கே அரைச்சது நல்லா வந்து புளிச்சிருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் இந்த புளிக்க வச்சு பார்த்தீங்கன்னா தான் அந்த தோசை நல்லாயிருக்கும். நீங்கள் உடனே அரைச்சி உடனே பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டே இருக்காது. நல்லா புளிச்சிருச்சு, நல்லா நுர நுறையா இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். மாவு பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆயிருக்கு. ஆக்சுவலாக அந்த மாவில் வந்து இப்போ தோசை வாக்கும்போது என்னென்ன ஆட் பண்ணுறாங்கன்னு சொல்லிடுறேன், ஏன்னா அந்த கிளிப்பிங்ஸ் வந்து இதில் இல்லை. ஒன்றும் இல்லைங்க, கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, இது எல்லாத்தையும் வந்து நல்லா தாளிச்சு மாவில் கொட்டி அதுக்கப்புறம் வந்து தோசை வாக்குறாங்க. ஸோ அந்த பச்சை மிளகாய் வாசனைலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். வெறும் தோசையை விட இந்த மாதிரி நீங்கள் தாளித்து சேர்த்தீங்க அப்படின்னா அந்த இஞ்சி டேஸ்ட்டோட ஒரு மாதிரி கம்ப்ளீட்டாக தோசையே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளோட டேஸ்டான ஹெல்த்தியான பரங்கிக்காய் தோசை வந்து ரெடி. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், அப்படியே அவ்வளோ ஒரு டார்க் எல்லோ கலரில் இருக்குது பார்க்குறதுக்கு. சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இஞ்சி, பச்சை மிளகாய், பெருங்காயம்லாம் வந்து போட்டிருக்கோம். இந்த மாவில் அது எல்லாமே சேர்த்துருக்கோம், அதுக்காக ஜஸ்ட் உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு சட்னி யூஸ் பண்ணலாம், வெங்காய சட்னி சூப்பராக இருக்கும். பட் பர்ஃபெக்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா பூண்டு சட்னி நல்லாயிருக்கும். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் பரங்கிக்காய் தோசை ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரே பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் வந்து முடிஞ்சுது. ஸோ தோசை எல்லாரும் வந்து சாப்பிட்டாங்க. பிரணவுக்கு வந்து ஊட்டிட்டேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான தோசைனா வந்து பிரணவுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்கு வந்து ஊட்டியாச்சு. நான் மட்டும் வந்து சாப்பிட்டுட்டு கிச்சன் வந்து கிளீன் பண்ண போனோம். இப்போ என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேக்கப் ரிமூவல் சொன்னீங்களா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்பில் இருக்கிற க்ரீமோ இல்லை லோஷனோ ஏதாவது அப்ளை பண்ணி நான் கிளீன் பண்ணேன் அப்படின்னா வந்து நம்ம எந்த பர்பஸாக கிளீன் பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ரியாக்ஷன்லாம் ஃபேஸில் நடக்குது. எனக்கு வந்து பெருசாக ஸ்கின்னுக்கு செட் ஆகலை. ஸோ நான் உண்மையில எப்பவுமே இதான் வந்து நான் யூஸ் பண்ணுவாங்க. நான் ஏதாவது நான் க்ரீம் போட்டால் கூட பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு இதனால் அப்ளை பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்களும் இந்த கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸ்கின் நீங்கள் வந்து மேக்கப் போட்டிருக்கும் போது மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, வீக்லி ஒன்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் எப்படி வந்து இப்போ க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன்னு உங்கள்கிட்ட காட்டிடுறேன். இது வந்து கோகோனட் ஆயில், உங்கள்கிட்ட பியூர் கோகோனட் ஆயில் இருந்தால் நீங்கள் அதையே வந்து எடுத்துக்கலாம். இது ஆலிவ் ஆயில், ரொம்ப முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஆலோவேரா ஜெல், இதை வந்து ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பொதுவாக வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்பப்போ நம்ம ஹேர் பேக் போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்பூன் ஃபஸ்ட் ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்துக்கலாம். இதில் எந்த ஸ்மெல்லுமே இருக்காதுங்க. வாவில் வந்து இந்த ஜெல்லி ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஒரு ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் அண்ட் ஒரு ஸ்பூன் வந்து ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம். ஆலோவேரா ஜெல் வாங்கும்போது எந்த ஒரு அந்த வாசனையுமே இல்லாத ஆலோவேரா ஜெல்லாக வாங்குங்க, அப்போ தான் வந்து அது பியூராக இருக்கும். ஸோ மூணுத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுவாங்க ரெண்டு மூணு ட்ராப் அந்த நுர வரத்துக்காக. ஆக்சுவலாக அது வேஸ்ட்டுங்க, நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஜெல்லி மாதிரி ரெடி ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி வந்து உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் வெறும் தேங்காய் எண்ணெயும் ஆலோவேராவும் மட்டுமே வந்து மிக்ஸ் பண்ணலாம். மேபி உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இருந்துச்சு அப்படின்னா அடிஷ்னலாக ஸ்கின் வந்து கொஞ்சம் நல்லது, அதுக்காக பார்த்தீங்கன்னா அதை ஆட் பண்ணேன். கேஸ்டர் ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப பிசுபிசுன்னு இருக்கும். ஸோ வந்து கேஸ்டர் ஆயில் வேண்டாம். ஓகே, இப்போ இது வந்து நான் நல்லா கலந்து வச்சுருக்கேன். நான் அடுத்து அந்த நான் சொன்ன மாதிரி இந்த குட்டி குட்டி ஸ்பூனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ்க்கு கரெக்டாக இருக்கும். ஸோ போக போக வந்து பயங்கர டல்லாக இருக்குது. அண்ட் வந்து ஸ்கின்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி பேச்சஸ் மாதிரி வர ஆரம்பிக்குது. ஓகே ஃபைன், நம்ம இப்போ அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆகிற மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணி இந்த மேக்கப் ரிமூவல் பாம்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். ஜெல்லெலாம் இருக்குது, க்ரீம் மாதிரி டைப்லலாம் இருக்குது. ஸோ சீரம் டைப்பில் இருக்குது, டிஷ்யூ டைப்பில் இருக்குது, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. ஓகே, வந்து நான் 5 மினிட்ஸ் வந்து மசாஜ் பண்ணியாச்சு. இப்போ உங்கள்கிட்ட ஒரு காட்டன் டவலோ இல்லை ஏதாவது சம்திங் வந்து ஸ்பாஞ்ச் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் என்ன ஃபேஸ் வாஷ் வச்சுருக்கீங்களோ அதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆகிடும். ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். நம்ம போட்டிருக்கதான் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகி சேர்ந்து வரணும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு சாஃப்டாக நம்ம இடனும் ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது மாய்ஸ்சரைசிங் க்ரீமோ அப்படின்னா ஏதாவது வந்து ஒரு சீரமோ அப்ளை பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிடும். ஓகே, இப்போ எடுத்துலாம். இதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் கூட வந்து பண்ணலாம், ரொம்ப நல்லது. அண்ட் வந்து உங்கள்ட்ட விட்டமின் இ கேப்சூல் வந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து மேக்கப் உங்களுக்காக மட்டுமே யூஸ் பண்ணதுனால நான் அதை ஆட் பண்ணல. ஸோ நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணீங்க ஸ்கின் வந்து நல்லா இருக்குங்க. நம்ம தேங்காய் அப்ளை பண்ணுறது ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக வந்து நல்லா பிரைட்டாக இருக்குல்ல. இன்னும் நான் வந்து ஃபேஸ் கூட பண்ணலை, அதுவே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் கூட நான் மீட் பண்ணுறேன். அந்த தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே.